இங்க வந்து முருகன் வந்து இந்த தமிழக மக்களுக்கு வந்து தமிழ் கடவுளுங்கிற அளவுக்கு மிகப்பெரிய அளவுல வந்து தமிழக மக்களோட அந்த ஆன்மீக உணர்வோட ஒன்றி பிணைந்தவர் வந்து முருகன் தான். இன்னும் சொல்ல போனா திரையுலகத்துல கூட சாண்டோ சின்னப்பா தேவர் எடுக்கக்கூடிய முருகன் படங்களுக்குள்ள வரவேற்பு வந்து தமிழ்நாட்டில் இங்குள்ள விஷ்ணு படங்களுக்கோ மற்ற கடவுள் பற்றி மையமா இருக்கக்கூடிய படங்களுக்கு வந்து தமிழகத்துல வந்து இங்க பெரிய அளவுல வரவேற்பு கொடுக்கறது வந்து முருகன் தான். தமிழ் கடவுள் முருகன்னும் அறுபடை வீடுகளுக்கு குவியும் கூட்டமும் பழனிக்கு குவியக்கூடிய கூட்டமும் திருச்செந்தூர் முருகனை நோக்கி திரளும் கூட்டமும் வந்து முருக பக்தர்கள் அதிக அளவுள்ள மாநிலம் வந்து தமிழ் மாநிலம். இன்னைக்கு வந்து முருகரை அவமானப்படுத்தியதும் ஸ்கந்த சஷ்டி அவமானப்படுத்தியது வந்து அந்த மக்களோட உணர்வு வந்து புண்படுத்தப்பட்டிருக்கிறது. நிச்சயமா வந்து இதுவரை இல்லாத எதிர்வினை வந்து இன்னைக்கு பெரிய அளவுல செயல்பட்டிருக்கிறது. முன்னாடி எல்லாம் ஜஸ்ட் லைக் தட் ஆன்டி இந்து பண்ணலாங்கிற ஒரு சூழ்நிலை வந்து இன்னைக்கு இல்லை. ஆன்டி இந்து பண்ணுனா அதற்கு எதிரான மக்கள் உணர்வு வந்து பெரிய அளவுல இருக்கு. இது ஓட்டிங் பேட்டர்ல எப்படி வருங்கிறது வந்து போக போகதான் கூற முடியும். இதுவரை ஓட்டிங் பேட்டர்ல பெரிய அளவுக்கு பிரதிபலிக்கல. உண்மையை சொல்லணும்னா 2019 ஆம் ஆண்டு நடந்த பாராளுமன்றத்துல வந்து திருச்செந்தூர் தொகுதிக்குள்ளே வந்து திமுக கழகம் தான் டவுனுக்குள்ளேயே வந்து அதிக வாக்களை பெற்றதை நம்ம பூத்துல பார்க்கலாம். ஆனா ஓட்டிங் பேட்டர்ல பிரதிபலிக்காத இந்த இது வந்து உணர்வு பூர்வமா வந்து கிளர்ந்து எழுந்துட்டு தான் இருக்குது. அந்த காலங்காலமா இதற்கான பிரச்சாரங்களும் முன்னெடுத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஆர்எஸ் அமைப்புகள் இந்து அமைப்புகள்லாம் வந்து இந்த பிரச்சாரத்தை வந்து கிறிஸ்தவ முஸ்லீம் விஷயத்துக்கும் இந்து விஷயத்துக்கும் இடையில வந்து அரசியல் கட்சிகள் வந்து வேறுபட்டு நிற்கின்றன. நீங்க 80ஆம் ஆண்டுகளிலே வந்து எம்ஆர் காந்தி வந்து நார்வேல் தென் மாவட்டத்துல நார்வேல் சோர்கள்ல எழுதி போடுவாரு. கிறிஸ்தவ முஸ்லீம் பிரச்சனைகளுக்கு ஓடி வரும் அரசியல் கட்சிகள் இந்து பிரச்சனை என்றால் மௌனம் காப்பதேன்னு இந்துக்களின் பிரச்சனைகளுக்கு வந்து அரசியல் கட்சிகள் குரல் கொடுக்கலங்கிற ஒரு கருத்தை வந்து தமிழகத்துல வந்து அந்த பிரச்சாரம் வந்து மிக வலுவாக தமிழகத்தின் மூளை முடுக்கெல்லாம் தென் மாவட்டம் மட்டுமல்ல மேற்கு மாவட்டம் எல்லா பகுதியிலும் மூளை முடுக்கெல்லாம் வந்து அது ஒரு கருத்தியலாக பெரிய அளவுல பரவிட்டு தான் இருக்குது. இந்த இந்து உணர்வு வந்து தமிழ்நாட்டுல பெரிய அளவுல இருக்கக்கூடிய இந்து உணர்வு வந்து ஓட்டிங் பேட்டர்ல பிரதிபலிக்காத காரணம் தமிழ்நாட்டிலோட பிரத்யேக சூழ்நிலை தான். மற்ற மாநிலத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள வேறுபாடு தான் காரணமே தவிர மற்றபடி திராவிடம்ங்கிறது வந்து ஒரு பெயர் தான். அது வந்து தலைவர்களின் மையமா வச்சுதான் அந்த திராவிடத்தின் வெற்றி தோல்வி வந்து இதுவரை அமைஞ்சிட்டு இருக்கிறே தவிர அந்த திராவிட கட்சிகளும் வந்து தேர்தல் களத்துல வந்து இந்து ஓட்டுகளை பெறதுக்கு வந்து என்ன செய்யணுமோ அந்த இதை வந்து அந்த அதற்கு தக்கன மக்கள் உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு களத்துக்குள்ள வந்து அதை செய்யத்தான் செய்யறாங்க. இதை நம்ம தென் சென்னையில இந்துக்கள் வந்து அடர்த்தியாக பரவலாக ஆன்மீக நெறியோடு வாழக்கூடிய இடத்துல வந்து ஓட்டிங் பேட்டர்ன் எப்படி இருந்ததுங்கிறதையும் தூத்துக்குடியில அந்த ஓட்டிங் பேட்டர்ன் எப்படி இருந்ததையும் பார்த்தா நமக்கு தெரியும். காரணம் வந்து பல முரண்பாடுகள் பல வேறுபாடுகள் மல்டிபிள் ஃபேக்டர்ஸை வந்து அந்த கட்சிகள் வந்து இந்து விரோதத்தை வந்து தேர்தல் இல்லாத நேரத்தில் சொல்லக்கூடிய கட்சிகள் வந்து தேர்தல் நேரத்துல வந்து எப்படி பெற வேண்டுமோ அப்படி பெற்று விடுகிறார்கள். வேறு காரணத்துக்காக அந்த இந்து உணர்வு வந்து டைல்யூட் ஆகிறது. ஆனால் மீண்டும் சொல்கிறேன், ரஜினிகாந்த் போன்ற ஒருவரை முதல்வர் என்று அவர் நின்றால் அந்த இந்துக்கள் வந்து அந்த இந்து உணர்வுகளை ஜாதி கடந்து ரஜினிகாந்த் மீது தங்களுடைய இந்து அபிமானத்தை வந்து செலுத்துவதற்கான வாய்ப்புகள் வந்து தமிழகத்துல இருக்கத்தான் செய்யுது. இதைத்தான் நான் வந்து ஸ்டாலின் இந்துக்களின் விரோதின்னு ஒரு பேட்டி ஏற்கனவே கொடுத்தேன். அது பெரிய அளவுல வைரல் ஆச்சு. ஆனா ஸ்டாலின் இந்துக்கள் விரோதிங்கிறத வந்து ரஜினிகாந்தாலதான் என்காஷ் பண்ண முடியுமே தவிர ரஜினிகாந்த் இன்னொருத்தர் சொல்லி கூட என்காஷ் பண்ண முடியாது. அங்க ஜாதி முரண்பாடுகள் தெளிவாக வந்துவிடும். 1.1% இருந்த நாம் தமிழர் கட்சி வந்து இனிமேல் இந்த கட்சி தேராது, வெரி லோ ஓட்டு எடுத்திருக்கிறாங்க. 1% ஓட்டு எடுத்த கட்சி எல்லாம் எங்க தேரப்போகுதுன்னு சொல்லும் போது வந்து அவங்க வந்து வெற்றிவேல் வீரவேல் தமிழ் கடவுள் முருகன் சொல்லி முருகனை மையமா வச்சு வந்து அவங்க வந்து ஒரு திருமுருகன் திருவிழான்னு சொல்லி தைப்பூசத்துக்கு விடுமுறை வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கை வச்சு முருகனை மையமா வச்சு அவங்க இயங்கதின் விளைவாக 1.3% இருந்தவங்க 3.88% அவங்க உயர்ந்திருக்கிறாங்கன்னா அவங்க கடவுள் மறுப்பை விட்டுக்கிட்டு முருகன் தமிழ் கடவுள்ங்கிற ஒரு புள்ளியில வந்து அவங்க சேர்ந்தது ஒரு முக்கிய காரணம்னு நாம பார்க்கலாம். ஆக ஏற்கனவே வந்து முருகனை மையமா வச்சு இயங்கிய ஒரு கட்சி வந்து 1% ஓட்டு எடுத்து நம்ம களத்திலே இருக்க மாட்டாங்க 0.5% போயிடுவாங்கிற ஒரு சூழல் அந்த கட்சிக்கு தான் அடுத்து வரும்னு என்போன்றவர்களை வந்து கணித்த ஒரு சூழ்நிலையில இருந்து மாறுபட்ட விதமா அந்த கட்சி சுமார் 4% வாக்குகளை எடுத்திருக்குன்னா அவங்க வந்து கடவுள் மறுப்பு கடவுள் விரோதம் ஒரு
முருகனுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து முருகன் திருவிழான்னு வீதி வீதியா வந்து முருகர் படத்தை வச்சு சில நிகழ்வுகளை செய்ததன் மூலமா இந்த கட்சி வந்து கடவுள் மறுப்பு கட்சி அல்ல, முருகரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சிங்கிற ஒரு எண்ணத்துல 1% எடுத்து 0.5% போக வேண்டிய கட்சி வந்து 4% வந்திருக்குன்னா முருகனுக்கு தமிழ்நாட்டில் ஒரு வேல்யூ இருக்குங்கிறது வந்து வெளிப்படையா தெரியுது. அந்த இடத்த வந்து இன்னைக்கு ஒரு சில கடவுள் மறுப்பாளர்கள் வந்து அவமானப்படுத்தியிருக்கிறது மூலமா முருக பக்தர்கள் வந்து கொதிச்சுதான் போய் இருக்கிறாங்க. இது ஓட்டிங் பேட்னா எந்த அளவுக்கு திரும்புதுங்கிறது வந்து நாம போக போதான் பார்க்கணும். ஏற்கனவே முருகன் பேர்ல ஒரு கட்சி வந்து 1% 4% ஆக்குறது வந்து தமிழகத்துல வந்து வெளிப்படையாகவே தெரிகிறது. நிச்சயமா வந்து திமுக இந்த இஷ்யூல மரல் அல்ல. அவங்க வந்து 53% வாக்குகள் எடுக்கும் போதே அவங்களை இந்து விரோதிகள்னு ஒரு பிரச்சாரம் இருக்கத்தான் செய்யுது. அதே மீறிதான் 53% வாக்களை திமுக எடுத்திருக்குது. ஆனா நிச்சயமா ரஜினிகாந்த் போன்றவர்கள் வந்து ஒரு பொதுவான இந்து என்ற அடிப்படையில களத்துக்குள்ள வந்தா திமுகவும் மிகப்பெரிய இந்து ஆதரவு கட்சியாக தங்களை நிலைநிறுத்திக் கொள்வார்கள். அவங்களுக்கு ஒரு திரட்டு இருக்குன்னு அவங்க நினைப்பாங்க. இதை தாண்டி மற்ற கட்சிகள் எல்லாம் வந்து அந்த இந்து விஷயில வந்து திமுக வந்து மிரட்ட முடியுமான்னு கேட்டா நிச்சயமா அது மிரட்டக்கூடிய வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு. ஜெயலலிதா ஓரளவு வந்து அவங்க கிறிஸ்டின் முஸ்லிம்ஸை கன்சாலிடேட் பண்ணக்கூடிய அந்த தன்மையை தாண்டக்கூடிய அளவுக்கு சாப்ட் இந்துத்துவ வாக்குகளை வந்து ஜெயலலிதா ஓரளவு வந்து அதையும் ஒரு ஆயுதமா எடுத்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. என்றாலும் கூட அந்த முழுமையா வந்து அந்த இந்துக்களை நம்பி இன்னொரு கட்சி வந்து களத்துக்குள்ள இல்லாத ஒரு சூழ்நிலை தான். ட்ரெடிஷ்னலா அந்த கட்சிகள் வளர்ந்து வந்த விதங்கள், அந்த கட்சியின் பெயர்கள் எல்லாமே இருக்குது. அவங்க இந்து வாக்குகளை நம்புறதை விட திமுகவின் எதிர்கட்சிகளான பிரதான எதிர்கட்சியான அதிமுகவும் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்களை தான் நம்புது. இன்னைக்கு வந்து அந்த கார்டூனிஸ்ட அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க மேல வழக்கு போட்டுக்கான தவிர இன்னும் கைதுகள் எதுவும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. சோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எதிர்த்து திமுகக்கு எதிராக களமாடக்கூடியவங்களும் இந்துக்களுக்கு ஆதரவான ஒரு முழுமையான நிலைப்பாடை எடுத்து களமாடாத ஒரு சூழ்நிலையில அந்த விஷயத்துல உள்ள பாதிப்புகள் வந்து மினிமமா தான் இருக்குங்கிற எண்ணத்துலதான் திமுக செயல்படும். இது நம்மளை கவிழ்த்தி விடும் வீழ்த்தி விடும்னு நீங்க அச்சப்பட மாட்டாங்க. ஒரே ஒரு புள்ளியில மட்டும்தான் இந்த உணர்வு வந்து தங்களை கவிழ்த்தி விடும் என்ற அச்சம் திமுகவுக்கு வருமே தவிர மற்ற புள்ளிகள்ல வந்து இது சிறிய பாதிப்பை வேண்டுமானால் ஏற்படுத்தலாமே தவிர இது பெரும் சேதத்தை ஏற்படுத்தாதுன்னு தான் திமுக கணக்கு போட்டு நகரும். இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவுல இந்த உணர்வு தமிழ்நாட்டில் இருக்குது. அது ஓட்டிங் பேட்டர்ன் ஆயிட்டான்னு சொன்னா நிச்சயமா அது வந்து ஓட்டிங் பேட்டர்னா ஆகல. நீங்க கிருபானந்த வாரியார் அந்த அண்ணா அந்த மேட்டர்லாம் வந்த காலகட்டங்கள்ல பெரியார் வந்து சேலத்துல ஊர்வல் நடத்துற காலகட்டத்துல ஆன்டி காமராஜ் உச்சம் தமிழ்நாடு அரசியல். ப்ரோ காமராஜ் ஆன்டி காமராஜ் தான் தமிழ்நாடு அரசியல். பெரியார் ஆன்டி காமராஜா இருந்தாரு, ப்ரோ காமராஜா 10 வருஷம் கிட்ட இருந்தாரு. கருணாநிதி 73-75 வரை ப்ரோ காமராஜா இருந்தாரு. எம்ஜிஆர் ப்ரோ காமராஜா இருந்தாரு. ஆன்டி காமராஜரா கட்சி ஆரம்பிச்ச முறை இருந்தாரு. நீங்க இதே மாதிரி ராஜாஜி எல்லா தலைவர்களுமே ப்ரோ காமராஜ் ஆன்டி காமராஜ்னு தான் இருந்தாங்க. காமராஜரை மையமா வச்சுதான் தமிழக அரசியல் நடந்தது. 71 ஆன்டி காமராஜ் உச்சம். ஆன்டி காமராஜ்ல கருணாநிதி, எம்ஜிஆர், நெடுஞ்செழியன், இந்திரா காந்தி எல்லாரும் இருக்கும்போது ஆன்டி காமராஜ் உச்சங்கிற அந்த அரசியல் வந்து அன்னைக்கு இந்து உணர்வு அவங்க அவமதிச்சாலும் கூட நீங்க இன்னொரு ஆங்கிள் பார்க்கணும்னா இந்தியாவில் மோடிக்கு வந்து மிகப்பெரிய ஆதரவாக கிடைச்சது. தேர்தலுக்கு முன்னாடியே நான் சொன்னேன் எல்லா இந்துக்களும் வந்து மோடியை சப்போர்ட் பண்ணிடுவாங்க. பிராமின்ஸ், உயர் ஜாதி இந்துக்கள், பிற்படுத்தப்பட்ட இந்துக்கள், தலித் இந்துக்கள், மலைவாழ் இந்துக்கள் எல்லாருமே வந்து மோடியை சப்போர்ட் பண்ணி இந்தியாவில் நாட்டுக்கு மிகப்பெரிய தலைவனா மோடி எழுந்து நிற்பாரு, ஒரு தலைவர் இந்த நாட்டுக்கு கிடைச்சிட்டாருன்னு நான் 2019 தேர்தல் முடிவு வர்றதுக்கு முன்னாடியே நான் டிக்ளேர் பண்ணேன். அது வந்து நீங்க எப்படி பார்க்கணும்னா யூபியில வந்து பிராமணர்களுக்கும் ராஜ்புட்டுக்கும் வந்து அரசியல் போட்டி இருக்குது. குஜராத்ல வந்து பட்டேல்களுக்கும் ராஜ்புட்ஸுக்கும் வந்து அரசியல் போட்டி இருக்குது. இப்படி வந்து பல சமூகங்களுக்கு இடையில யார் முதல்வருங்கிற அரசியல் போட்டி வந்து வட மாநிலங்கள்ல இருக்கத்தான் செய்யறது. ஆனால் மோடி பிரதமர்னு சொன்னா அந்த இந்து வாக்குகள் வந்து அப்படியே மோடிக்கு குவிஞ்சு அந்த சட்டமன்ற தேர்தலில் உள்ள பகையெல்லாம் மாறி மோடி வந்து இந்துக்களின் காவலர், இந்துக்களுக்கு இவர் தான் தலைவர்னு எல்லா சமூக இந்துக்களும் வந்து மோடிக்கு வாக்களிக்கூடிய ஒரு தன்மையை நம்ம மத்திய பிரதேச, ராஜஸ்தான், சத்தீஸ்கர்லாம் தோத்து போன பாஜக மக்களவையில எழும்பி நின்னதை நம்ம பார்த்தோம். ஆனா மோடி பிரதமர்னும் தமிழ்நாட்டில் அந்த ஒரு இந்து எழுச்சி வரல. அதுக்கு காரணம் வந்து என்னன்னா நான் இங்க வந்து தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ்ல வந்து காஸ்ட் சென்ட்ரிக் வந்து ரொம்ப ஆழமா வேரூண்டி இருக்குது. ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் நான் சொல்றேன். மோடி பிரதமர்னு சொல்லிதான் அன்புமணி வந்து 2019 வந்து தர்மபுரியில களமாடினாரு. 2014 மோடி பிரதமர்னு தான் நின்னாரு.
ஆனா 2014 வெற்றி பெற்ற அன்புமணி 2019 அந்த வெற்றியை பெற முடியல. காரணம் நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, பாலக்கோடு தொகுதி எடுத்துடுங்க. பாலக்கோடு தொகுதியில திமுக வந்து இந்து விரோதின்னு சொல்லப்படக்கூடிய திமுக வந்து 30,000 வாக்குகள் தான் எடுத்தது 2014. ஆனா 2019 அதிமுக கூட்டணி பாமகவுக்கு இருந்த பிறகும் பாலக்கோடு தொகுதியில சுமார் 1,00,000 வாக்குகளை பெற்று மிகப்பெரிய லீடிங்க பாலக்கோடு தொகுதியில காட்டி, இதே இடம் தான் மற்ற தொகுதியிலையும் காட்டியிருக்கு. நான் பாலக்கோடு உதாரணத்தை சொல்றேன். காட்டி அன்புமணி வந்து வெற்றி பெற்ற அன்புமணி வந்து தோற்கடிக்கப்படுறார். இது வந்து உங்களை விட என்னை விட டாக்டர் ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் அங்க வந்து மோடி மைனஸ் ஆகல, எது மைனஸ் ஆச்சு, எது நம்ம தோல்விக்கு காரணங்கிறத அவங்களுக்கு தெள்ள தெளிவாக தெரியும். ஆனா அரசியல் நாகரிகம் கருதியும் சில அரசியல் நகர்வுகளுக்காகவும் அதை வந்து அவங்க வெளிப்படையா அதை சொல்ல மாட்டாங்க. உள்ளுக்குள்ள ஆணித்தரமா சொல்றேன், டாக்டர் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் வந்து 30,000 வாக்குகள் இருந்த இந்து விரோத கட்சியான இந்த திமுக வந்து எப்படி வந்து 1,00,000 வாக்குக்கு பாலக்கோட்டில் போச்சுங்கிறது அவங்களுக்கு தெரியும். இதே மாதிரி இன்னொரு உதாரணத்தையும் நான் முன்வைக்கிறேன். சேலத்தை எடுத்துட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி செல்வாக்கான தலைவர், ஜெயலலிதா 2016 முதல்வராதுக்கு சேலம் பகுதியில் அதிக இடங்களை வெற்றி பெற்று கொடுத்தவர். ஆனால் எடப்பாடியில் வந்து 2019 மக்களவை தேர்தலில் மோடி பிரதமர் நடந்த அந்த தேர்தலில் என்ன பொசிஷன் இருக்குதுன்னா, திமுக கழகம் வந்து எடப்பாடியில் வந்து தொடர்ந்து வந்து 3வது இடம் தான் போகும். அது அங்கே வந்து ஒரு செல்வாக்கு வந்து மிக குறைவாக தான் எடப்பாடியில் இருக்குது. ஆனால் இந்த 2019 அதே எடப்பாடியில் திமுக கழகம் வந்து முதலிடம் வந்துட்டு ஒரு 8,000 வாக்குகள் வந்து அதிமுக வேட்பாளரை விட, மோடி பிரதமர் என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமியின் வேட்பாளரை விட 8,000 வாக்குகள் வந்து எடப்பாடி பழனிசாமி தொகுதியிலே வந்து அதிகமாக கிடைச்சிருக்குது. ஆக இந்த பாமக வந்து 2வது இடம் தொடர்ந்து வரக்கூடிய கட்சி வந்து முதல் இடத்துல தொடர்ந்து இருக்கக்கூடிய அதிமுகவோட கூட்டணி வச்சும் அங்க வந்து 3வது இடத்துல இருந்த திமுக வந்து முதலிடத்துக்கு போயிட்டு, ஆக இங்க வந்து சமூக சூழ்நிலையில ஜாதி வந்து ஒரு பெரிய ஒரு பாட்டை பிளே பண்ணுது. நாம ஊடகங்கள்ல வந்து மோடி எதிர்ப்பு மோடிக்கு எதிர்ப்பு எல்லாம் நாம சொல்லுவோமே தவிர, பாலக்கோட்ல என்ன நடந்தது, எடப்பாடியில என்ன நடந்தது, அன்புமணி தொகுதியில ஏன் ஓட்டு சரியா டிரான்ஸ்பர் ஆகல, எடப்பாடி தனியா ஜெயலலிதாவுக்கு முதல்வராக பல தொகுதிகளை வெற்றி பெற்று கொடுத்தவருக்கு வந்து ஏன் பாராளுமன்ற தேர்தலில் வந்து சேலத்துல பெரிய வெற்றியை பெற முடியலன்னா நாம வந்து அதை உள்ள புகுந்து ஆய்வு செய்யறது கிடையாது. காரணம் வந்து இந்து கான்சியஸ் இஸ் கப்புல்டு வித் காஸ்ட் கான்சியஸ்ங்கிற ஒரு சூழ்நிலையில ஜாதியும் வந்து இங்க ஒரு மிகப்பெரிய கூறா இருக்கிறதுனால, அந்த மற்ற இடங்கள்ல வந்து முஸ்லிம்கள் வந்து வெரி பவர்ஃபுல்லா இருக்கிறதுனாலையும் மோடிக்கு ஆதரவான ஒரு தலைமைக்கான வாக்குகள் வந்து அங்க மோடி தலைமைக்கு வந்து மக்களவை தேர்தல்னா குவிஞ்சிருது. இங்க வந்து மக்களவை தேர்தல்ல அந்த இந்து உணர்வு வந்து சேலத்திலேயே மோடிக்கு சாதகமா வரல, தர்மபுரியிலையும் சாதகமா வரல. அதுக்கு காரணம் மோடி அல்ல, அங்க புரையோடி போய் இருக்கும், காலங்காலமாக புரையோடி போய் இருக்கும், டீப் ரூட்டடாக இருக்கும் ஜாதிய விருப்பு வெறுப்புகள் தான் முக்கிய காரணம். ஆனா இன்னைக்கு எல்லா ஊடகங்களுமே அது ஆண்டி மோடி ஆண்டி மோடினு இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஃபேஷனா போச்சு. எடப்பாடியில திமுக 3வது இடத்துல இருந்த திமுக முத இடம் வந்ததுக்கு ஆண்டி மோடியா காரணம், இது பாலக்கோட்டுல 3வது இடத்துல 30,000 ஓட்டுல இருந்த திமுக வந்து காங்கிரசுக்கோ விடுதலை சிறுத்தைக்கோ வாக்கு வலிமை இல்லாம 1,00,000 ஓட்டு வந்ததுக்கு ஆண்டி மோடியா காரணம், நிச்சயமா வந்து அது ஆண்டி மோடியா அல்ல. நான் வந்து ரெண்டு செக்மெண்ட்டை தான் சொல்றேன். பார்லிமெண்ட் எடுத்தா சேலம் பார்லிமெண்ட், தர்மபுரி பார்லிமெண்ட்னே பேசிக்கலாம். ஆக இந்து உணர்வு வந்து ஒருமைப்பட்டு முழுந்த சக்தியாக தமிழ்நாட்டில் வராத காரணம் ஜாதிய முரண்பாடுகள் தான் காரணம். என்றாலும் இந்து உணர்வு வந்து பல இடங்கள்ல வந்து ஜாதிய முரண்பாடுகளை நீர்த்து போக செய்யுது, அதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது. அது வெற்றிக்கு கொடுக்கலன்னா கூட ராம்நாட்டில் இவர் நயனார் நயந்தர் ஓரளவு குறிப்பிடத்தக்க வாக்குகள் பெறதுக்கு காரணம் இந்து ஒற்றுமைங்கிறது வந்து ஜாதிய முரண்பாடுகளை மறவர்களுக்கும் தேவேந்தருக்குள்ள முரண்பாடுகளை ஓரளவு களைந்து தேவேந்தர்கள் வாக்குகள் வந்து நயனார் நயந்தர் கிடைச்சனால தான் குறிப்பிடத்தக்க வாக்குகளாவது பெற முடிஞ்சுது. இந்த சூழ்நிலையில நம்ம தெளிவா பார்த்தோம்னா இந்த உணர்வு தமிழ்நாட்டில் உணர்வு கொழுந்து விட்டு எரியுது. ஓட்டிங் பேட்டர்ல குறிப்பிடத்தக்க அளவு அது வரல. யாருக்காக வரும், எப்படி வரும்னா, இந்துக்களில் ஜாதிகளுக்கு அப்பாற்பட்ட அபவ் காஸ்ட்னு சொல்லக்கூடிய ரஜினிகாந்த் போன்ற ஒருத்தர் வந்து அரசியல் களத்துக்கு வந்துட்டார்னா, ஸ்டாலின் இந்துக்களின் விரோதி, திமுக இந்து விரோத சக்தின்னு சொல்றதுக்கான அந்த பதில வந்து ரஜினிகாந்த் வந்தால் நிச்சயமாக ரஜினிகாந்த் தலைமைக்கு
அவர் இந்துக்களுக்கு ஆதரவானவர், அனைத்து இந்துக்களுக்கும் பொதுவானவர், தங்களுக்குள் முரண்பட்டு இருக்கும் நாடாருக்கும் மறவருக்கும் ரஜினி பொதுவானவர், வெள்ளாள கவுண்டருக்கும் வன்னியருக்கும் ரஜினி பொதுவானவர், வெள்ளாள கவுண்டர்களுக்கும் நாயுடுக்கும் ரஜினி பொதுவானவர், கள்ளருக்கும் முத்தரையருக்கும் ரஜினி பொதுவானவர். இப்படி வந்து ரஜினி களத்துக்குள்ள வந்துட்டாருன்னா ரஜினி வந்து அனைத்து இந்துக்களுக்கும் பொதுவானவங்கிற அடிப்படையில இந்த இந்து உணர்வு, இந்துக்களை இழிவுபடுத்துறது, இந்துக்களை வந்து டேக்கன் ஃபார் கிராண்டட் நினைக்கிறது, இதற்கெல்லாம் ஒரு தீர்வு வந்து ரஜினிகாந்த் போன்றவங்க வந்து அரசியல் களத்துக்கு வந்தா நிச்சயமா அது விடிவு கிடைக்கும். நிச்சயமா ரஜினிகாந்த் வந்து ஒரு பொதுவான இந்துவாக, இந்துக்களை திவேஷிக்காதவராக, எல்லா மதத்துக்கும் ஆதரவானவர்னாலும் கூட இந்துக்கள் மீது இந்துக்களின் உணர்வை மதிப்பவராக அவரை ஏற்றுக்கொள்ளக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு. இதைத்தான் நான் தெளிவாகவே சொன்னேன். அன்னைக்கு ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டாரு, ரஜினிகாந்த் வந்து அவர் முதலமைச்சராக மாட்டேங்கிறார, ஒருவேளையில உங்களை முதலமைச்சரா சொன்னா நீங்க என்ன கருதுறீங்கன்னு கேட்கும்போது, ஐயையோ இது சரிப்பட்டே வராது, நான் என்ன முதலமைச்சர்னு சொன்னா மூன்று சமூகங்கள் வந்து என் சமூகங்களுக்கு எதிரான, நான் 400 வருஷமா என் சமூகங்களுக்கு எதிரான உணர்வுள்ள மூன்று சமூகங்கள் வந்து என்ன ஏத்துக்க மாட்டாங்க. ரஜினிகாந்த்னா ஏன் சமூகம் பெரிய அளவுல ஏத்துக்கும், அந்த மூன்று சமூகங்களும் ரஜினிகாந்த் ஏத்துக்கணும், எல்லாரும் பொதுவா வந்து இந்துன்னு ரஜினிகாந்த் ஏத்துக்குவாங்க. அந்த ரஜினிகாந்த் முதல்வர்னு சொன்னாதான் அந்த இந்து உணர்வை வந்து ஒரு ஓர்மைப்படுத்தி எடுக்க முடியுமே தவிர, இன்னொரு இங்க உள்ள இன்னொரு சமூகத்தை சேர்ந்த ஒரு இந்துவை சொன்னா அது வந்து அந்த இந்து ஜாதிக்குள்ள முரண்பாடுகள் வந்து அவருக்கு எதிராக போயிடும். நான் தெளிவா வெளிப்படையா சொல்லணும்னு சொன்னா கூட நான் அந்த ஜாதிகள் பேரை குறிப்பிட்டு கூட சொன்னேன், மீண்டும் அதை சொல்றதை நான் தவிர்த்துறேன், ஜாதிகள் பேரை குறிப்பிட்டு சொல்றதை நான் தவிர்த்துறேன். ரஜினி தன்னை தவிர இன்னொருத்தரை வந்து முதல்வராக சொன்னா அந்த சொல்லக்கூடியவருக்க ஜாதிக்கு உள்ள எதிர்ப்பு வந்து இங்க ஒர்க் அவுட் ஆயிரும். ரஜினி வந்து அவர் தன்னை முதல்வராக நிறுத்தினா தங்களுக்குள் முரண்பாடான எல்லா ஜாதிகள் கூட இந்துங்கிற ஓர் மேல ரஜினி கிட்ட வந்து ஆதரவு கொடுத்துறாங்க. சோ இந்து கான்சியஸ் இஸ் கப்புல்டு வித் காஸ்ட் கான்சியஸ், இந்து உணர்வு என்பது ஜாதிய உணர்வோடு சேர்ந்து இருக்கிறது. அந்த ஜாதிய உணர்வுகள் உள்ள முரண்பாடுகள் தான் வந்து நான் பாலக்கோட்டுல சொன்னேன், இங்க எடப்பாடியில சொன்னேன், நம்ம தெளிவாகவே அதை நம்ம பார்த்தோம். ஆக இந்த உணர்வு இருக்கிறது, அது ஓட்டிங் பேட்டர்ல முழுமையா இன்னும் அது மற்ற மாநிலங்கள்ல மோடிக்கு ஆதரவா வெளிப்படுவது போல தமிழ்நாட்டுல வெளிப்படாம இருக்க காரணம், தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஜாதிய முரண்பாடுகள், காலங்காலமாக இங்க இருக்க ஜாதிய முரண்பாடுகளும், மேலும் வந்து முஸ்லிம்கள் வந்து ரூலர்ஸ் தான், முஸ்லிம்ஸ் ஆண்ட பரம்பரை, அதுல எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. அவங்க வந்து ஆண்ட பரம்பரை என்பதற்கு ஏற்ப அந்த அடையாளத்தோடு ஹைதராபாத், யூபி, பீகார் போன்ற இடங்கள்ல வந்து ஜமீன்தார்களாக, மன்னர்களின் வாரிசுகளாக, ஒரு எண்ணிக்கை பலம் மிக்கவர்களாக, பொருளாதார பலம் மிக்கவர்களாக, நில உடைமையாளர்களாக, அரசியல் அதிகாரம் மிக்கவர்களாக வந்து பெரிய லெவல்ல அங்க குஜராத், யூபி, பீகார் போன்ற மாநிலங்கள்ல இருக்கிறதுனால ஒரு அந்த ஒரு போலரைசேஷனுக்கு எதிரான ஒரு இந்து போலரைசேஷனும் அங்க வந்து சாத்தியப்படுது. இங்க வந்து இஸ்லாமியர்கள் வந்து யூபி பீகார் மாதிரி ஒன்று ஒரு பெரிய அரசியல் சக்தி கிடையாது, மேலும் இங்குள்ள இஸ்லாமியர்கள் வந்து அன்னை காலங்காலம் தொட்டு தாயா பிள்ளையா பழகிறோம், நம்ம எல்லாம் ஒண்ணுதான், இங்க இருந்து நாம எங்க இருந்து மாறணும் தாங்கிற அடிப்படையில ஒரு ஒரு சமூகத்துல வந்து மாமா மச்சான், அத்தான், சித்தப்பாங்கிற மாதிரி போட்ட ஒரு உறவு நிலைகளே இங்க மற்ற மாநிலத்தில் இல்லாத அளவுக்கு ஒரு இதை முஸ்லிம்கள் காட்டி வருவதும், அந்த ஒரு போலரைசேஷன், அந்த யூபி பீகார்ல இருக்க மாதிரி போட்ட ஒரு போலரைசேஷனும் தமிழ்நாட்டுல வந்து சாத்தியம் இல்லாம தொடர்ந்து இருந்துட்டு இருக்குது. என்னை பொறுத்த வரையில அந்த இந்து உணர்வு வந்து மிகப்பெரிய அளவுல கொழுந்து விட்டு எரியுது, அது ஓட்டிங் பேட்டர்ன்ல வரல. ஓட்டிங் பேட்டர்ன்ல வரணும்னா ஒரு காஸ்ட் நியூட்ரல் இந்துவுக்கு தான் வரணும், அது ரஜினிகாந்த் போன்ற ஒரு காஸ்ட் நியூட்ரல் இந்துவுக்கு தான் வரும், அது அவருக்கு மட்டும்தான் வருமே தவிர அவர் இன்னொருத்தரை சொன்னா கண்டிப்பா வராதுங்க. அது என்னோட ஆணித்தரமான கருத்தா நான் இதுல பதிவு பண்றேன். அந்த இந்து கன்சல்டேஷன்ங்கிறது வந்து ரஜினிக்கு வருமே தவிர, ரஜினி இன்னொரு இந்துவை சொன்னாருன்னா அந்த இந்துவுக்கு ஜாதி என்னன்னு தான் அங்க பாப்பாங்களே தவிர அது வந்து வரவே வராது. இது வந்து ஆணித்தரமான என்னோட கருத்தா இந்த சாணக்கியா தொலைக்காட்சியில வந்து நான் தெள்ள தெளிவாகவே பதிவு சொல்கிறேன்.